हाय फ्रेंड्स எல்லாரையும் அம்மா பொண்ணு சமையல் அறைக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ வந்து நம்ம புதினா கார சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் புதினா கார சட்னிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்தா ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளி மூணு தக்காளி ஒரு கைப்பிடி புதினா கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு மிளகாய் வந்து ஒரு நாலு மிளகாய் எடுத்துருக்குறேன் தனியா வந்து ஒரு ஸ்பூனு இதுதான் தேவையான பொருள் இது எல்லாத்தையும் வதக்கி இப்போ நம்ம சட்னி அரைக்கலாம் இப்போ முதல்ல கடாய் இப்போ முதல்ல கடாயை வச்சுக்கிறோம் அடுப்பில் இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் வதக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு எண்ணெய் காயட்டும் எண்ணெய் எண்ணெய் காய்ஞ்ச உடனே நாலு வரமிளகாய் நாலு வரமிளகாய் போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம் இதை பச்சை வாசனை போகிற மாதிரி வறுத்துக்கணும் நீட்டு வரமிளகாவும் போட்டுக்கலாம் இப்போ நீட்டு வரமிளகாய் இல்லை அதனால நான் குண்டு மிளகாய் போட்டிருக்கேன் தனியா ஒரு ஸ்பூன் அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க பூண்டு வந்து பல்லு எல்லாத்தையும் போட்டு பூண்டு அளவில் வறுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் இப்போ வெங்காயம் போட்டதும் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கினா தான் சட்னி நல்லா இருக்கும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்குற கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயத்தை வதக்கிட்டு இப்போ புதினாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் புதினா திரும்பி வந்தவுடனே தக்காளி போட்டுக்கலாம் ஒரே ஒரு வதக்கிலே வதங்கிடும் புதினா புதினா வதங்கினோடனே தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம் போட்டுட்டு நல்லா வதங்கிறதுக்கு ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் பக்கல்னா அப்புறமா போட்டுக்கலாம் சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா வதக்கிடணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினா தான் சட்னி நல்லாயிருக்கும் சரியாக வதங்கினா நல்லா இருக்கும் சட்னி நல்லா வதக்குங்க இந்த சட்னி வெளியூர் போனாலும் எங்கன்னா வெளியூரில் ட்ரிப்பு போனாலும் எடுத்துன்னு போகலாம் ஒரு நாளைக்கு நல்லாயிருக்கும் காலையில் அப்புறம் கூட நைட்டு வரைக்கும் நல்லாயிருக்கும் சட்னி தேங்காய் போடாமல் அரைக்கிறதுனால ரொம்ப நல்லாவே இருக்கும் கெட்டு போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு தொட்டுக்க இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி நல்ல சுருளாக வதக்கிடுங்க வதக்கிட்டு நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு உங்களுக்கு பார்க்க சட்னி இந்த மாதிரி சட்னிக்கு வதக்கிறது நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டோம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு அப்போவே கொஞ்சமாக உப்பு போட்டோம் இன்னும் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம் ஒரே ஒரு பிஞ்சு பெருங்காயம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைச்சிட்டு அரைச்சி எடுத்தாச்சு மிக்சியில் வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிக்கிற கண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதான் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம் கடுகு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு வெடிக்கிட்டோம்
கடுகு எடுத்து கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் வந்து பெருங்காயம் போட்டு போட்டுக்கலாம். அவ்வளோதான். புதினா கார சட்னி ரொம்பவும் சுவையாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். ரொம்ப சுவையாக நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ புதினா கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும், சுவையாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷன் இது. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த சமையல் பிடிச்சிருந்தா, இந்த சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய்.